Hi friends, welcome to tutorjobs.com. நம்ம PHPல ஃபைலோட ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம கொடுக்குற ஒரு பர்டிகுலர் ஃபைலோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ், இன்க்ளூடிங் நம்ம எப்போ அதை ஆக்சஸ் பண்ணோம் அண்ட் எப்போ மாடிஃபை பண்ணோம் அண்ட் அதோட சைஸ் என்ன, இந்த மாதிரி நம்ம கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை வியூ பண்ணுறதுக்காக இந்த ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நமக்கு அரே ஃபார்மேட்டில் டிஸ்பிளே ஆகுது. நமக்கு அரேயில் ரெண்டு டைப் இருக்குது, இண்டெக்ஸ் அரே அண்ட் அசோசியேட் அரே. நமக்கு ரெண்டு ஃபார்மேட்லையும் இங்கே வேல்யூஸ் டிஸ்பிளே ஆயிருக்கு. இங்கே ஃபர்ஸ்ட் நமக்கு இண்டெக்ஸ் அரேயில் வந்திருக்க வேல்யூ, சேம் இங்கேயும் அதே தான், பட் நமக்கு அசோசியேட் அரேவா நமக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபைலோட கம்ப்ளீட் டீட்டெயிலை நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்க்கறதுக்காக இந்த ஸ்டாட் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா டைமிங் மென்ஷன் பண்ணியிருக்கிறது யூனிக்ஸ் டைம் ஸ்டெப் ஃபார்மேட் அப்படிங்கிற ஃபார்மேட்டில் தான் நமக்கு டைம் டிஸ்பிளே ஆயிருக்கு. இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், யூனிக்ஸ் டைம் ஸ்டாம்ப் அப்படிங்கிற ஃபார்மேட் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஸ்டாட் ஃபங்க்ஷனை நம்மளோட ப்ரோக்ராமில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் பிஹெச்பி டேக்குள்ளே நம்ம இஃப்எல்ஸ் கண்டிஷன் யூஸ் பண்ணி இந்த ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நான் இஃப் கண்டிஷன் கொடுக்குறேன். இஃப் கண்டிஷனில் எனக்கு இந்த ஃபைல் இருந்ததுன்னா அப்படிங்கிறதுக்காக ஃபைல் எக்ஸிஸ்ட் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் நான் இங்கே கால் பண்ணிக்கிறேன். நான் இப்போது ஃபைல் டாட் பிஹெச்பி அப்படிங்கிற ஃபைலோட கம்ப்ளீட் டீட்டெயில் பார்க்கணும். ஸோ அந்த ஃபைல் இங்கே இருந்தது அப்படின்னா எனக்கு என்ன பண்ணணும், அந்த டீட்டெயில்ஸ் வியூ பண்ணணும் அதுக்காக. பட் நம்ம அரே ஃபார்மேட்டில் ப்ரிண்ட் பண்ண போகிறோம் இல்லையா, அதனால் ப்ரிண்ட் ஆர் கொடுத்துக்கலாம். ப்ரிண்ட் அண்டர் ஸ்கோர் ஆர் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்மளோட இந்த ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணிக்கலாம். ஸ்டாட் ஃபங்க்ஷன் கால் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைலோட நேம் ஃபைல் டாட் பிஹெச்பி. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு, ப்ரிண்ட் பண்ணுறதுக்காக அந்த ஃபைலை கால் பண்ணியாச்சு. அந்த ஸ்டாட் நமக்கு ஸ்டாட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணி அந்த ஃபைல் நேம் அதில் கொடுத்தாச்சு. இப்போ ஒருவேளை அந்த ஃபைல் நமக்கு இல்லை அப்படின்னா எல்ஸ் பார்ட்டில் ஒரு எரர் மெசேஜ் டிஸ்பிளே பண்ணணும், எக்கோ ஃபைல் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஸோ ஒரு மெசேஜ் இங்கே நம்ம ப்ரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஃபைல் இருந்ததுன்னா ஃபைல் எக்ஸிஸ்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒரு ஃபைல் இருந்தது அப்படின்னா அதோட ஸ்டாட் ஃபங்க்ஷனில் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை வியூ பண்ணோம் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இப்போ இதை சேவ் பண்ணிக்கோங்க, என் ப்ரௌசரில் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபைலோட சைஸ் அண்ட் எப்போ அதை நம்ம ஆக்சஸ் பண்ணோம், எப்போ மாடிஃபை பண்ணோம் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் இங்கே உங்களுக்கு வியூ ஆயிருக்கு. அண்ட் அரேயில் ரெண்டு ஃபார்மேட்டில் நமக்கு வியூ ஆயிருக்கு. இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம கொடுக்குற ஒரு பர்டிகுலர் ஃபைலோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நம்ம அரே ஃபார்மேட்டில் வியூ பண்ணுறதுக்காக இந்த ஸ்டாட் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் ஸ்டாட் ஃபங்க்ஷனோட யூசேஜஸ் பார்த்தோம். ரிமைனிங் ஃபங்க்ஷன் அண்ட் அதோட யூசேஜஸ் பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் எங்கள் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.